ஸோ இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா சென்ட் ஜோசப் ட்ரிச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் தி ஆல்மோஸ்ட் அஃபோர்டபுளான காலேஜஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளான காலேஜ் நான் இதுவரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லை கைஸ். அந்த அளவு என்னப்பனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு தான் சொல்ல முடியும். ஸோ இங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, இங்கே வந்து உண்மையாக படிக்கலாமா, படித்தா வேலை கிடைக்குமா, இங்கே வந்து கேம்பஸ் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்காரும் ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நம்ம வந்து ஒரு கேம்பஸுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்னெல்லாம் எதிர்பார்ப்போம். பேசிக்காக வந்து எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அப்படின்னா எனக்கு தங்க போகிற ஹாஸ்டல் நல்லா இருக்கணும், இது எல்லா பிரியும் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கணும். இவ்வளோ வந்து நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து எதிர்பார்ப்போம், எல்லாருமே எதிர்பார்க்குறது தான். ஸோ இதில் வந்து எப்படின்னா இந்த ஒரு கேம்பஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் இந்த நீங்கள் கேட்ட அத்தனையுமே வந்து கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கும். ஸோ சிக்ஷா ரேட்டிங் வந்து உங்களோட 4.1 out of 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிரேட் நம்பர் தான் சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து அப்படின்னா உங்களோட எம்பிஏ எம்ஃபில் அது இதுன்னு ஏன்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது கைஸ். கோர்சஸுக்கு பஞ்சமே கிடையாது, உங்களுக்கு தேவையான கோர்ஸ் உங்கள் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபீஸை பொறுத்தவரை எப்படின்னா மோஸ்ட் அஃபோர்டபுள் அதாவது உங்களோட 10,000 ரேஞ்ச் ஆகி 30,000 வரைக்கும் தான் அவங்களோட மேக்ஸிமே. ஸோ இது டிபெண்ட்ஸ் தான், ஒரு ஒரு வருஷம் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் ஆனால் மோஸ்ட் அஃபோர்டபுள் கைஸ், நான் இது வரைக்கும் வந்து பர்சனலாக இவ்வளோ மோஸ்ட் அஃபோர்டபுளாக ஒரு நல்ல ஒரு கேம்பஸ் இவ்வளோ நான் வந்து அஃபோர்டபுளாக பார்த்ததே கிடையாது. அண்ட் மோர் ஆஃப் ஆல் எப்படின்னா இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸுமே எப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது உங்களுக்கு வந்து இது மைனஸாக தெரியலாம், மோஸ்ட் டிசிப்ளின்டு. டிசிப்ளின் வந்து ரொம்ப 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 மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவே மாதிரி உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இது வந்து ஃபேக்ட் தான் கைஸ், இது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி அப்படின்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளை ஆகணும், அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியாது, சஸ்பெண்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அப்படின்னா அவங்களோட டிசிப்ளின் ஆக்ஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதில் எந்த விதமான கேள்வியுமே கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிறிஸ்டின் மிஷினரிஸ் வந்து ரன் பண்ணுற ஒரு காலேஜ். ஸோ ஆப்வியஸாக வந்து அப்படின்னா இந்த லயாலாவாக இருக்கட்டும், செஞ்சு பெங்களூர் ஆகட்டும், ஸோ எல்லாமே அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு நல்லது தான், ஏன்னா இப்போ நம்ம சும்மா வந்து அப்படின்னா ஃபண்ணுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ் பண்ணோ இல்லை நல்ல ஒரு லைஃபோ அப்படிங்கிறது அமையிறது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருந்தாலுமே உங்களோட ஓகே அப்படின்னு நீங்கள் வந்து தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து அப்படின்னா காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், பட் நீங்கள் அதர் காலேஜஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃபன் ஃபேக்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அண்ட் நீங்கள் வந்து ஃபேமஸான அலுமினிஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐயா அப்துல் கலாம் வந்து இங்கே படிச்சுட்டு வந்தது தான். அண்ட் டெஃபினட்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்த் இருக்கு கைஸ். அண்ட் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கேம்பஸ், அதாவது 1800s இருக்கிற ஒரு கேம்பஸ் அப்படி நினச்சி பாருங்க இவ்வளோ பழமையான ஒரு கேம்பஸ் அப்படிங்கிறது. ஸோ அதில் எந்த விதமான கேள்வியும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா அவங்களோட ஃபுட் வைஸ் எந்த ஒரு குவாலிட்டி எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. அண்ட் அங்கே படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் வந்துட்டு பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். கேம்பஸ் வைஸாக கூட அவங்களோட ஹாஸ்டல் வைஸாக கூட எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம பிளேஸ்மெண்ட் வைஸ் உங்களோட அப் டு 70% தான் உங்களோட பிளேஸ் ஆகுறாங்க. அண்ட் அது ரீசன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வரது ரொம்ப கம்மி. ஸோ எம்என்சிஸ் வந்து இங்கே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் நார்மல் கம்பெனிஸ் இந்தியன் கம்பெனிஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த மாதிரி தான் வந்து அதிகமாக ஹையர் பண்ணுறாங்களே நம்ம எம்என்சிஸில் ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து ஸ்கில்லாக இருக்கீங்க எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நீங்கள் அந்த கம்பெனிக்கு உணர்த்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் கைஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து அப்படின்னா காலேஜ் கையிலையோ இல்லை வந்து கம்பெனி கையிலே கிடையாது, உங்கள் கையில் தான் எண்ட் ஆஃப் தி டே இருக்குது. சரி ப்ரோ ஓகே, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஜாயின் பண்ணாமல் வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அந்தளவு ஒர்த்தியான காலேஜ் தான். அண்ட் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக படுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து காலேஜுங்கிறது வருஷம் வருஷம் படிக்கிறது கிடையாது, நம்ம வந்து ஒரு லைஃப்பில் நம்ம வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் படிக்கிறோம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி வரலாம் கண்டென்ட் நான் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுண்ட் பண்ணுங்க கைஸ். நான் அடுத்த வீடியோ சீக்கிரமாக போட பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்பர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.